டாஸ்மாக் கடையில் கத்தியை காட்டி மிரட்டி சரக்கு கேட்ட ஆசாமி கைது கோவை அருகே போதை தலைகேறிய நிலையில் கத்தியை காட்டி மிரட்டி சரக்கு கேட்ட வாலிபர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் இதுகுறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் இவர் சௌரிபாளையம் சாலை புளியகுளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று இவரது கடைக்கு கத்தியுடன் வந்த வாலிபர் ஒருவர் குடிப்பதற்கு பிராந்தி வேண்டும் என்று கேட்டு மிரட்டியுள்ளார் அதற்கு முருகேசன் பணம் கேட்டுள்ளார் பணம் கொடுக்க முடியாது என்று கூறி அந்த வாலிபர் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து முருகேஷன் ராமநாதபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கத்தியுடன் டாஸ்மாக் விற்பனையாளரை மிரட்டிய நபரை பிடித்து விசாரித்தனர் பிடிப்பட்ட நபர் அதே பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரின் மகன் குழந்தை ராஜ் இவருடைய வயது இருபத்தைந்து என்பது தெரியவந்தது இதையடுத்து டாஸ்மாக் ஊழியரை கத்தியை காட்டு மிரட்டிய வழக்கில் குழந்தை ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர்